அனைவருக்கும் வணக்கம். இங்கே வரவேற்பு உரையாற்றின கவிஞர் செல்வராஜா சிறப்பாக ஆற்றினார். அவர் கே ராஜன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் அப்படினாரு. பேரரசை வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் அப்படினாரு. அவர் அன்பீச்சரின் நம்ம பாபு கே கணேஷ் எல்லாரும் வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறனர். அஸ்மிதா வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறனர். என்னடா அது, நமக்கு வெறும் மகிழ்ச்சி, அஸ்மிதாவுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஓகே, லேடிஸ்னால அப்படித்தான், கவிஞர்னால அப்படித்தான். கவிஞர்லாம் பெண்கள் ரொம்ப பிடிக்கும் வர்ணிக்கிறதுல. இப்போ மகிழ்ச்சி அடைய ரொம்ப பிடிச்சிட்டு போல இருக்கு. அப்புறம் அஸ்மிதா அவர்கள் வந்து கொஞ்சம் இல்லை, இதுக்கு கொஞ்சம் நிறையா பாராட்டணும். ஏன்னா எந்த படத்தில் நடித்தாலும் சரி, அந்த பட ஆடியோ ரிலீஸ் எப்போ வந்து கலந்துக்குவாங்க அது உண்மையிலே. இந்த கலைஞருக்குள்ள அக்கறை கொஞ்சம் கதாநாயகியை காணோம். படத்தை ரொம்ப அழகாக இருந்தாங்க, நேரில் பார்க்கணும்னு நினச்சேன், கண்டு காட்ட மாட்டேங்கிறாங்க என்ன தெரியல. ஆமாம், கதாநாயகி ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு நல்ல கலையாக சிரிச்சா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நல்ல கதாநாயகி கிடச்சிருக்காங்க. இவங்களாம் ஆடியோஸுக்கு வரணும், நீங்கள் நேராக பார்ப்பீங்க இல்லை? ஆமாம், அந்த வாய்ப்பு வளர்ந்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் நம்ம கே ராஜன் சார் டிபார்ட்மெண்ட். அது கதாநாயகி வர மாட்டார்களா? அப்படி ஏன்னா அதில் சம்பளம் வாங்கி நடிக்கிறவங்க பூரா வரமாட்டாங்க, சம்மந்தம் கூட நாங்களாம் வருவோம். கே ராஜன் சார், அன்பு செல்லியன் சார், நான் இப்படி இந்த இளைய தலைவர்களுக்கெல்லாம் வரிசையாக வந்திருக்காங்க. சம்மந்தம் நம்மளாம் வருவோம் சார், உங்கள் சம்பளம் அவங்க வரமாட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு வெட்டுங்க சீக்கிரம், எத்தனை நாங்கள் இழிச்சவனாக இருக்கிறது. ஹீரோ ராஜேந்திரன், ஆ கேஎஸ் உதயகுமார். நான் அப்போ நினச்சேன், நடாதக இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காரு, படம் பூரா கலக்கிட்டு இருக்காரு. ஏன்னா படம் நிறைய போலீஸ் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு தயாரிப்பாளர் ஒருத்தர் இங்கே சார் அண்ணன், இவர் அப்படியே சோகல சாஞ்சிட்டே பஞ்சிட்டாக பேசுகிறாரு. விஜயகாந்த் அவர்களது நடந்துட்டு பேசுவாப்பில், இவர் படுத்துட்டே பேசுகிறார், பஞ்சிட்டாக பேசுகிறாரு. நிறைய போலீஸ் இது பார்க்கும்போது நமக்கு அப்போ எனக்கு விஜயகாந்த் சாரோட ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆமாம், கண்டிப்பாக அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு நடிக்கும்போது அவருக்கு இப்படி வராமல் இருக்கும், அதனால தான் லேட்டான கூட அவர் அந்த அஞ்சலி செலுத்த சொன்னார். வந்துடும் அதெல்லாம். ஆமாம், சிவாஜி கணேஷ் சார் வந்து போலீஸ் தங்கப்பக்கம் ஒரே படம் தான் பேர். இன்றைக்கி ரஜினி சாருக்குன்னா போலீஸ்னா அலெக்ஸ் பாண்டியன், கமல்ஹாசனுக்கு காக்கி சட்டை. பிரிவு நடிகர்களே ஒரு ஒன்று ஒரு படம் ரெண்டு படம் தான் அந்த போலீஸாக வந்தது அமைஞ்சிருக்கு. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நடிச்சதில் பாதி படம் போலீஸ் தான். அவர் புலன் விசாரணையாகட்டும், கேப்டன் பிரபாகர், ஆனஸ்ட்ராஜ், வல்லரசு, நிறையா சொல்லிட்டு படம், வாஞ்சிநாதன், ஏகப்பட்ட படம் இருக்குது. ஊமை விழிகள், நீ எத்தனை படம் நூறு படம் பார்த்தாலும் சரி போலீஸ் போட்டு சலிப்பே வர ஆர்டிஸ்ட்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, மாநகர கவல், ஏவிஎம். ஆமாம், அவர் ஏவிஎம் விட்டு கொடுக்க மாட்டார் அண்ணன். விசுவாசம், விசுவாசம். ஆமாம், அதான் நிறைய படம் செய்து சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு படம் எத்தனோட பார்த்தாலும் அந்த காஸ்ட்யூம் போட்டால் அப்படி அந்த கம்பீரம் ரசிச்சுட்டே இருப்போம். நமது திருப்பதிக்கு அப்புறம் தருமபுரி நம்மளோட டைரக்ஷனில் கேப்டன் நடிக்கிறாரு. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணது, நிறைய போலீஸாக பண்ணிட்டார், போலீஸ் ஸ்டோரி பண்ண வேணாம். அப்புறம் வில்லேஜ் ஸ்டோரி எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒரு சீரியஸாக இருப்பாரா, மேக்ஸிமம் ஹியூமராகவே பண்ணது. ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக பெருந்தன்மை உள்ள நடிகர்னா கேப்டன் அவர் தான். தருமபுரி பார்த்துருப்பீங்க, அதில் கதை சொல்லிட்டேன் கேப்டன் அவர்கிட்ட.
இன்னொரு கேட்டு த்ரோவுட்டாக காமெடி கேரக்டர் ஒன்று இருக்கும், எம்எஸ் பாஸ்கர் பண்ணியிருப்பாருல. ஆமாம், நான் அவர் கதை சொல்லி விட்டேன். வேறு யாரும் நடிகர்லாம் நான் சொல்லலை விட்டேன். அவர் ஏ ரத்தன் அவர்களுக்கு தான் பிடிச்சிருவர். அவர் கதை சொல்லும்போதே அவர் அந்த கேரக்டருக்கு, அந்த காமெடி த்ரோவுட்டுக்கு வர கேரக்டருக்கு வடிவேல்னு ஃபிக்ஸ் ஆகிட்டார். அவர் படம் ஃபுல்லாக ஹியூமராக இருக்கும். அப்போ மறுநாள் போய் நான் கதை சொன்ன மறுநாள் போயிருக்காரு ஏ ரத்தன சார். அப்போ அந்த கேரக்டர் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காரு கேப்டன் பிடிச்சிட்ட. அவர் மனசில் உள்ளது சார் வடிவேல் தான் பேசலாம்னு இருக்கோம்ன்ற. ஆ, நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் பேசும் கேப்டர். நான் அப்போவே அவர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது இருந்திருக்கு, ஆனால் அதெல்லாம் மனசில் வைக்கல அவர், நீங்கள் பேசுங்கட்டார். அப்புறம் ரத்தன சார் வந்து வடிவேல் பேசலாம் போது நான் தான் வேணானே. எதுக்குன்னா எத்தனை நாள் காலேஜ் விஜயங்க சார் கொடுத்துருக்காரோ அத்தனை நாளும் அந்த கேரக்டர் கூடவே இருக்கணும். இப்போ வடிவேல் புக் பண்ணிட்டு அப்படி த்ரோட்டாக வச்சுருக்க முடியாது. இப்போ எம்எஸ் பாஸ்கர் வந்து அவுட்டோரில் 20-25 நாள் கேப்டனில் இருந்த அன்னைக்கு பூரா அவரும் இருந்தார். காலேஜ் பிரச்சனை வருங்கிற கதை நான் வடிவேல் வேணாம்ட்டு எம்எஸ் பாஸ்கரை புக் பண்ணது. என்ன சொன்னால் நடிகருக்கெலாம் அந்த பெருந்தன்மை வேணும். ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் வேணாம் சொல்லக்கூடாது, இந்த நடிகரை போடாதே சொல்லக்கூடாது. அவன் நடிகனே இல்லை ஃபஸ்ட்டு, இந்த நடிகரை போட்டால் நான் நடிக்க மாட்டேன் அப்படி நடிகன் இல்லை. உனக்கு எப்படி நீ போய் நடிகன் ஆயிடுவேன் நீ? ஒரு நடிகரோட வாய்ப்பு நடிகரை தட்டி பறித்தாலோ தடுத்து விட்டாலோ அங்கே அவன் நடிகனும் இல்லை மனுஷனும் இல்லை ஃபஸ்ட்டு. யாராவது கூட நடிக்கணும், அவன் நடிகன். அப்படி ஒரு உதாரணம் இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நான் பல விஷயங்கள்ல நான் வந்து இப்போ அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் பெருமையாக பேசினேன். இல்லை, நான் அதுக்கு முன்னாடி பல முறைகளில் மறைவுக்கு முன்னாடி பல முறை நான் ஒரு நட்பை பற்றி பேசியிருக்கேன், நிறைய பேசிட்டிருக்கேன். ஏன்னா நான் பார்த்து வியந்த ஒரு கதாநாயகன். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி எதுனா இது ஒரு காவல்துறை படமாக இருக்குது. அதுவும் ஒரு நல்ல காவல் அதிகாரிகளோட கதையாக இருக்குது. போதைப் பொருளுக்கு அடிமையாகிற அந்த இளைய தலைமுறையை எப்படி தடுத்து நிறுத்துறது, அதை பயன்படுத்தி வாழ்கிற கும்பல் எப்படி ஓய்க்கிறது, இந்த மாதிரி அதான கதை டைரக்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி இப்போ இந்த மாதிரி கதை இந்த கேப்டன் அவர்கள் எந்த படத்தில் பிடிச்சி நடித்தாலும் நல்ல ஒரு கருத்தோடு இருக்கும். அவரோட ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும், அவருடைய கேப்டனோட ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும். இரவினில் ஆட்டம் ஃபேமஸான பாட்டு தான், இடையில போட்டாங்க பியா. இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம். அந்த பாட்டு எதுக்காக பாடுச்சுன்னா சிவாஜி கணேசன் படம் நவராத்திரி. என்ன? ஆமாம் ஆமாம், அது ஒரு திருடன். திருடர் வந்து இரவு தான் அவங்களுடைய ஆட்டமில் இருக்கும், அவங்களுடைய பொழப்பே அங்கே நடக்கும். அப்போல்லாம் இரவில் விழிச்சிருக்கவன் திருட மட்டும்தான் விழிச்சிருந்தான். இன்றைக்கி அப்படி இல்லை, இரவில் தூங்குறவன் தான் இன்றைக்கி திருடனாக இருக்கான், பகலில் தான் அவங்க அடிக்கிறான். நிறைய பேர் பொழப்பு இன்றைக்கி இரவில் தான் இருக்குது. இன்றைக்கி பார்க்க எத்தனை ஸ்டார் ஹோட்டல், பெரிய ஹோட்டலில் இரவில் ஆட்டம், அந்த ஆட்டம் தான் இன்றைக்கி இரவில் ஆட்டம்னா நமக்கு அந்த ஆட்டம் தான் ஞாபகம் வருது. திருநூறு ஆட்டம் ஞாபகத்துக்கு இல்லை. நம்ம நம்ம கலைத்துறை நிறைய பேர் இப்போ நிறைய மினிஸ்டர்லாம் இரவில் தான் நைட்டு ஃபுல்லாக அவங்க டியூன் போடுறது சாங் ரெக்கார்டிங் எல்லாம். இப்போ பெரும்பான்மை மினிஸ்டர்லாம் இரவில் தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து இரவில் ஆட்டம்னா தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ ஆறு ஆட்டம் நல்ல ஆட்டம், இந்த நம்மளும் இரவில் தான் ஆடி விழிச்சு வச்சுருக்கோம், பகலே வச்சுருக்கோம். அஸ்மிதா ஆட்டம் போட்டாங்க ஸ்க்ரீனில், இது வேறு ஆட்டம். அதனால் இப்போ நிறைய இரவில் ஆட்டங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது. இது நல்ல ஆட்டம் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு இந்த மேடம்ல எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் நான் கே ராஜன் அவர்கள் ஆடி விலிசனா நம்ம வந்து நம்மளே பழைய பழைய அவங்க பத்திரிகையாளருக்கும் என்னையா மிக மூஞ்சி எத்தனை நாள் பார்க்குறது அப்படி ஆகிப்போச்சு. கரெக்டாக இப்போ நம்ம டாடா பட இயக்குனர்
பாபு கே கணேஷ், யாத்திசை இயக்குனர், எல்லாம் துறையானந்த், நிறைய பேர் இங்கே வரிசையாக நம்ம சமீபத்தை பற்றி ஹிட் கொடுத்த படங்கள் இயக்குனர்லாம் வந்திருக்காங்க. ஆமாம், சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வலியுறுறோம், தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி இசையை வெளியிட்டு விழாக்கெலாம் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணணும். நிறைய ஆளுக்கு வரமாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த டாடா படம் முன்னாடிக்கு பார்த்து நான் வேந்துட்டேன். அப்படி ஒரு படம், அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், நல்ல ஒரு கருத்தை வச்சு படம் பண்ணி தர. பார்த்த உடனே நான் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாமே நான் ரொம்ப பாராட்டி போட்டிருந்தேன். சில படம் தான் அப்படியே நம்மளே ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பாராட்டுவோம். அப்படி ஒரு படம் தான் டாடா டாடா. இது யாத்திசை நல்ல ஒரு படத்தை கொடுத்தாரு இயக்குனர் தருணி. அதனால் இப்போ இவங்க நீங்களாம் வந்து வாழ்த்துறது பெரிய விஷயம். நாங்களும் நாங்கள் வாழ்த்துறது இப்போ பழசாக போச்சு இப்படியே. இருந்தாலும் நாம் ராஜன் சார் சொல்லக்கூடாது, யார் சொன்னாப்பில் யூடியூப் ராஜா நாங்கள்ல ராஜா இல்லை, அவர் ராஜாதி ராஜா ஆகிட்டார் இப்போ. ஆமாம், அதுக்கு ஆசீர்வாதம்லாம் என்றைக்கும் பெரியவங்க ஆசீர்வாதம் உண்டு, அதே மாதிரி சின்னவங்க ஆசீர்வாதமும் படத்துக்கு வேணும். இந்த படம் இரவு ஆட்டம் ஒரு வெற்றி ஆட்டமாக ஆட்டம் போட இந்த படம் வெற்றி அடைந்து தொடர்ந்து அவங்க சேலம் சேகர், சேலம்னாலே ராசியான ஊர், எதுவுமே செழிப்பான ஊர், ராசியான ஊர். ஆமாம், சேலம் சேலம்ல மாம்பழம் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் சேலம் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு முதல்வர் கொடுத்துச்சு, எடப்பாடி பழனிசாமிக்கிற ஒரு முதல்வர் கொடுத்துச்சு. இப்போ ஏற்கனவே சேலம் சந்திரசேகர்னு ஒரு தயாரிப்பாளர் மிகப்பெரிய வெற்றி விடு கஜினிங்கிற படம்லாம் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தாரு. ஆனால் சேலம் ஒரு ராசியான ஊர் தான். இப்போ அங்கேருந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் ஃபஸ்ட் அங்கே தான் உருவாச்சு, சினிமா உருவாச்சு. ஆமாம், செல்ஃபி எடுத்து கூட ஆக்கி போயிட்டு வேறு விஷயம். ஆமாம், சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் சினிமாவோட அஸ்திவாரம். அதில் சேலம் வந்து ரொம்ப சினிமாவுக்கு ராசியான ஊர். இப்போ சேர் வந்திருக்காரு, வந்தாருன்னா ஒரு நடிச்சிருக்காரு நாங்கள். ஆனால் அவர் ஒரு ஆட்டம் போட்டுக்காரு பாருங்க, அவர் சரவண கூட சேர்ந்து அவருக்கு தண்ணியெலாம் ஊற்றி கொடுத்து நிறைவேல பண்ணிட்டார். ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. ஓகே, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.